Hello viewers, I'm Maitli. In a 10th max numbers and sequences exercise 2.5 oda 12th sum in the video la paakalam. Question paarenga. The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th to 13th term nu koduthirukanga. Inga ratio of the term ku pathina 7:9. So inge ratio la irukku, inge ratio la irukku appadina கொடுத்துருக்கிறதும் ரேஷியோ ஈக்குவல் டூவில் இருக்கிறதும் ரேஷியோனா நீங்கள் பையில் எழுதுங்க. டேர்ம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா T6th டேர்மும் 8th டேர்ம் ரேஷியோவில் இருக்குன்னா பையில் எழுத சொல்லியிருக்கேன். இங்கே ரெண்டு சைடுமே ரேஷியோவாக இருந்துச்சுன்னா யூஸ்வலாக ரேஷியோனா நான் எக்ஸில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே ஈக்குவல் டூவில் ரெண்டு இடத்துலையுமே ரேஷியோவில் இருக்குன்னா நீங்கள் பையில் எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 7:9. இப்போது T6/T8 இருக்குது. T6ஓட ஃபார்முலா, TNோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா A+N-1 × D இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை 6க்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணி போகிறோம். இல்லை ஏவும் தெரியாது டியும் தெரியாது, அவங்க கொடுக்கவே இல்லை. ஃபைண்ட் வந்து T9/T13 என்ன வரும்னு கேட்குறாங்க. அது இருக்கட்டும், ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது எப்போவுமே எழுதிக்கோங்க. அதில் என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இது ஃபார்முலா தெரியும். ஸோ A+N-1னா 6-1 வந்து 5D/A+7D = 7/9. இப்போ இதுக்கு மேலே இது என்ன பண்ணலாம்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதோட இது மல்டிப்ளை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9A+5D 45D 9ஐ இது ரெண்டுத்தோடையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 9 × A வந்து 9A, 9 × 5 = 45, 45D = அதே மாதிரி க்ராஸ் மல்டிப்ளைன்றது இது எடுத்துகிட்டு போய் மேலே மல்டிப்ளை பண்ணுறோம், கீழே இருக்கிறத எடுத்துகிட்டு போய் மேலே மல்டிப்ளை பண்ணணும். பையே வரக்கூடாது, ஈக்குவல் டூவில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ 7A இதோட இதையும் மல்டிப்ளை பண்ணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும். அப்படி பார்த்தா 7A+7 × 7 = 49D. இப்போது ஏலாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு எடுத்துரு, ஐ மீன் டிலாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. இது பார்த்தீங்கன்னா 7A = இந்த சைடு வரும்போது -7A ஆகிடும், 49D அப்படியே இருக்கும். இது இந்த சைடு மாற்றும்போது இதுக்கு மட்டும் சைன் மாறும், -45D ஆகிடும். எது இடம் மாறுதோ அதுக்கு சைன் மாறும், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகிடும், இங்கேயும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகிடும். இது சால்வ் பண்ணிக்கலாம். 2A = இதை சப்ராக்ட் பண்ணால் 4D. இப்போ ஏதாவது ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். A = நான் 2 இந்த சைடு கொண்டு போகிறேன், 4D/2 ஆகிடும். மல்டிப்ளையில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம், 2 × 2 = 4. ஸோ A = 2D வருது. ஸோ இதுக்கு மேலே இது எங்கேயுமே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9th term to 13th term கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஃபைண்ட் பண்ணுற சொல்கிறாங்கன்னா, டு ஃபைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th term T9 9th termனா T9/T13 என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்க கேட்ட க்வெஸ்சன். ஸோ இதுக்கான ஃபார்முலாவும் எழுதிக்கலாம். உங்களுக்கு முன்னாடியே போட்டு அந்த டிஎன் ஃபார்முலா தான் இதுதான். இது 9க்கும் 13க்கும் நம்ம எழுதிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், A+9 வந்துச்சுன்னா 1 கம்மியாக இருக்கும், N-1. எப்போவுமே வந்து இது எழுத தெரிஞ்சுக்கோங்க. டேர்முக்கு வந்து இதில் இங்கே இருக்கிற நம்பரை விட ஒன்று கம்மியாக எழுதிக்கோங்க. ஸோ 8D ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா A+ இங்கே இருக்கிறத விட ஒன்று கம்மியாக எழுதணும், 12D ஆகிடும். ஏன்னா N-1. அப்போ 9-1 நம்மளுக்கு ஒன்று கம்மியாக எழுதுவோம், 8 ஆகும். அதனால் நீங்கள் எழுதும் போது இப்படி எழுதிக்கோங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஏக்கு பதிலாக நம்ம 2D சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ நம்மளுக்கு 2D தெரியுமா, இதை எழுதிக்கோங்க. இங்கே ஏ இருக்கிற இடத்துல 2D 2D + 8D/2D + 12D இதுதான் T9/T13க்கான வேல்யூ. இப்போ பாருங்கள், இது சால்வ் பண்ணால் 8+2 = 10 10D/14D ஆகிடும். கீழே ஆட் பண்ணால் 14. ஸோ டிடி மல்டிப்ளையில் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். இதுவும் 2 tables போகும், 2 5s are 10, 2 7s are 14 = 5/7. அவங்க டு ஃபைன் பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் கேட்டதுனால, ஃபைன் த ரேஷியோன்னு கேட்டதுனால ரேஷியோவில் எழுதிக்கலாம். T9 is 2 T13 தான் என்னன்னு கேட்குறாங்க. ஃபைன் த ரேஷியோ ஆஃப் 9th term to 13th term எது ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அது ஃபஸ்ட்டு எழுதணும். ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா இதையும் ரேஷியோவில் எழுதிக்கலாம். ஸோ 5:7 இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். அவங்க ரேஷியோவில் கேட்டதுனால நீங்கள் ரேஷியோவில் எழுதி தான்
எழுதணும். ரொம்ப ஈஸியாக பாருங்கள், எதுவுமே நம்ம ஏவும் டீலாம் கண்டுபிடிக்கவே இல்லை, ஆனாலும் இதை எடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ண உடனே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.